நம்முடைய பாலமுத்தலு குழுமம் தேனி மாவட்டம் கம்பத்திலே தோற்றுவிக்கப்பட்டு இன்று தென்னிந்தியா முழுவதும் கிளைகளை பரப்பி கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு 1000க்கும் மேற்பட்ட அலுவலர்களை கொண்டு சிறப்பாக செயலாற்றி வருகின்றோம். கம்பம் நகரிலே தோற்றுவிக்கப்பட்ட நிறுவனத்தின் நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக வேலைவாய்ப்பு முகாமை தேனி மாவட்டம் கம்பத்தில் இன்று முதலாவதாக தொடங்கியிருக்கின்றோம். கம்பத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் இந்த வேலைவாய்ப்பு முகாமை தொடர்ந்து நாம் நடத்த இருக்கின்றோம். இன்றைய வேலைவாய்ப்பு முகாமில் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட வேலை வேண்டுவோர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கியிருக்கிறோம் என்பதை இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக தேனி மாவட்டம் கம்பம் பகுதி விவசாய பகுதியாகும். இங்கே கம்பம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகளோ மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே மிக குறைவு. எனவே கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய குழுமத்தினுடைய பிரதான நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஏற்கனவே நம்மளுடைய நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கம்பம் பகுதியை சார்ந்தவர்கள் பணியாற்றுகின்றார்கள். மேற்கொண்டு கம்பம் பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி வருகின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு நல்லாட்சியை நடத்தி வருகிறார்கள். கம்பம் தொகுதி உள்ளடக்கி மிகப்பெரிய அளவிலே தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு ஒரு அன்பான கோரிக்கையை நாங்கள் விடுத்துக் கொள்கின்றோம். இந்த வேலைவாய்ப்பு முகாம்லாம் பொதுவாகவே கல்வி நிறுவனங்களில் தான் நடக்கும். ஆனால் இப்படி பப்ளிக்காக ஒரு மண்டபத்தை போட்டு அறிவிப்பு கொடுத்து மீடியாவில் பேப்பரில் பப்ளிக் ஸ்பீக்கர் மீடியாவில் அறிவு கொடுத்து பண்ணுறாதுன்னா நோக்கம் உண்மையான பரிசுத்தமான நோக்கம். இதில் வேறு எந்த வந்த இதுவும் கிடையாது. இது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு வேண்டியவர் எங்கள் சொந்தக்காரர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும்போது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பூரிப்பாக இருக்குது. இந்த நிறுவனம் இன்னும் வளரணும். இத்தனை பேர் வந்திருக்கோன்னா எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வேண்டுதல் எல்லாம் இந்த நிறுவனத்துக்கு உண்டு. இந்த நிறுவனம் வளரும், இந்த மென்மேலும் இது வளரும். இதனால் பலர் பயன்படுவாங்க. ஒரு சமுதாயம் மட்டும் இல்லை, பல சமுதாயம் பல இந்த நம் பகுதி மக்கள் குறிப்பாக நம்ம பகுதி மக்கள் நல்லா பயன்பெறுவாங்க. அதுக்கு இந்த மாப்பிள்ளைக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சேன். பாலமுத்தலகு குழுமம் பெஸ்மணி கோல்டு லிமிடெட் சார்பாக மண்ணின் மைந்தருக்கான வேலைவாய்ப்பு முகாம் வந்து இங்கே நடத்திட்டு இருக்கோம். இப்போ இதுவரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 கேண்டிடேட்ஸுக்கு வந்து வேலை கொடுத்துருக்கோம். எங்களோட நிறுவனத்தில் பெஸ்மணி கோல் நிறுவனம் வந்து தென்னிந்தியா முழுவதும் 200 கிளைகளும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களும் வந்து அலுவலர்களும் எங்கக்கிட்ட பணியாற்றிட்டுருக்காங்க. எங்களோட நோக்கம் வந்து இந்தியா முழுவதும் எங்களோட கிளைகளை வந்து பரப்பி 1000 கிளைகளுக்கு மேலே கொண்டு வந்து 10,000 பேருக்கு மேலே வந்து வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து எண்ணமாக வச்சு நோக்கமாக வச்சு செயல்பட்டுருக்கோம். இன்னும் இது போல் மேலும் மேலும் மண்ணின் மைந்தருக்கான ப்ரோக்ராம்களை நிகழ்த்தி நிறையா பேருக்கு வேலை வழங்க இருக்கோம்.